இரட்டை ரோஜாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தப்பு பண்ணவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னதான் குழந்தை கிடைச்சிருந்தாலும் அபி குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக அபி கண்டிப்பா ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். போலீஸ் வரட்டும், அபிய போலீஸ்ல புடிச்சு கொடுப்போம். டேய் என்னமா என்ன சொல்ற, அவங்க தானே உன கடத்தினாங்க, வேற யாரு? இவங்க இல்லையா? குழந்தை அபி இவளை கடத்தலன்னு சொல்றா. என் குழந்தை பசிக்குதுன்னு சொன்னதுனால அபி சோறு எடுக்க போயிருக்கா. அப்ப யாரோ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிருக்கான். பெண்ணை திரண்டு கைக்கு வர நேரம் பார்த்து அந்த குழந்தை இப்படி பானையை உடைச்சிருச்ச. ஏ ஸ்ரீஜா, குழந்தைய நம்ம தானே ஆள் வச்சு கடத்திருந்தோம், அவங்க கிட்ட இருந்து இந்த குழந்தை எப்படி தப்பிச்சிருக்கோம் தெரியலையம்மா. ஒரு ஊம குழந்தையால அந்த அபி தப்பிச்சிட்டா. ஐயோ என்ன ஒரு அற, என்ன பழிவாங்க, ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத பச்சை குழந்தைய கடத்திருக்கே உன்னெல்லாம். இனிமே இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்த நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கடத்தி மறைச்சு வச்சது யாருன்னு தெரியுமா? யாரு? ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும். என்ன அபி சொல்றீங்க, ஸ்ரீஜாவும் சிந்தாமணியுமா? ஆமா, என் மேல குழந்தைய கடத்தின பழி போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பதா அந்த குழந்தைய கடத்திருக்காங்க. அபி நீங்க அவங்கள விடலாம், ஆனா நான் விடுறதா இல்ல. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியும் மாட்டி விடுறேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஏன் ஸ்ரீஜா? போலீஸ் எதுக்கு நம்மள அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? எனக்கே தெரியலம்மா, இரு கேப்போம். சார், எதுக்கு சார் எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க. ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைய கடத்தின குத்தத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம். இரட்டை ரோஜாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.